ஆர்வமாக இந்த சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்போடு ஜெயமர ஜெயமர்கள் வணக்கம் வாருங்கள். இனிய காலை மதிய வணக்கம் எல்லோருக்கும். மதிய வணக்கம். மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் இணைந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், தர்ஷினி அவர்கள் கேட்டு எதிர்பார்த்து கொண்டு அவர் வேலைக்கு போயிட்டார். அவர்களோட தர்ஷினியா? ஆமாம், முதலாவதுக்கான தரவு இரண்டு எழுத்துக்கள் தான். இது இரண்டு எழுத்துக்கள் தான். இது ஒரு நோய் என்று சொல்லலாம். இது ஒரு நோய், அதாவது சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். இரண்டாவது, உடலின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது. உடலின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது. மூன்றாவது, ஒரு புளித்த ஒரு மனம் நாற்றம் அடிக்குவதையும் இப்படி சொல்லுவோம். இரண்டு எழுத்துக்களா? இரண்டு எழுத்துக்கள். இரண்டு எழுத்துக்கள். முதலாவது வந்து ரெண்டு எழுத்துக்கள். காச, அதாவது இந்த என்ன சொல்றாங்க, காச நோய், அஸ்மா நோய் அப்படியான இதை பொதுவாக இந்த சொல்லி சொல்லுவோம். சுவாசம் சம்பந்தப்பட்ட நோயா? நோயா. ரெண்டாவது, உடலின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது. மூன்றாவது, புளித்த நாற்றம், அதாவது ஒரு மனம் கூடாத ஒரு மனத்தையும் இப்படி சொல்லுவோம். உடலின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது, அதை கண்டுபிடிச்சிங்கன்னா மற்றது அப்படியே வரும். செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது. நான் சும்மா சொல்றேன், கூளை மூளை செயல் சீலை சீலை சீலை. பார்ப்போம் மெட்டாக்கள். நான் சொல்றேன், இழை கோளை உயிரை இழை கோளை உயிரை மூளை வந்தா என்ன உங்களுக்கு கோளை அது மட்டளையில வரும். இல்ல, நான் உடலின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது. கட்டுப்படுத்துறது நான் மூளை என்று சொல்றேன். மூளை ஈளை மற்றது பீளை. நான் சொல்ற வரி வராது, சும்மா சொல்லிட்டு பிணி என்றது பொதுவான நோய். நான் சொன்ன சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய் நோய்தான். ரெண்டு பதில் வந்து விட்டது, ஒன்றுக்கு வரையில இன்னும் கடைசியத்தான் வரை. அதாவது ஒரு புளித்த மனம் அப்படியானத சொல்லுவோம். வணக்கம் பாருங்க. சீலை சரி இல்லையா? சீலை கேள்வியா இருக்க சொல்லுவீங்களா? அதாவது சுவாசம் மற்றும் அஸ்மாவிலை, அதாவது அந்த நோயைத்தான் சொல்றது. அது ஒரு நோய் சம்பம், ஒரு நோய். முதலாவது தரவு இரண்டு எழுத்துக்கள், ஒரு நோயை சொல்லு குறிப்பிடும். அதாவது சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய். மற்றது உடலின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது. மற்றது ஒரு புளித்த நாற்றம் அந்த மனத்தை அப்படி சொல்றது. இது சரி இல்லையா? சீளை மூளை சீளை சீளத்தான் சீளை என்று சொல்லலாம் நினைக்கிறேன். சீழ் மணக்கிறதானி என்னன்னு தெரியா. ரெண்டுக்கான விடைகள் வந்து விட்டன, ஒன்றுக்கு வரவில்லை. புளித்த மனம் சீல் வந்து புளிக்கிற மனமா? இல்லையா? இல்லையா? புளித்த மனம் அப்படி வருமா? பூளை இல்ல, பூளை இல்ல.
உடலின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது மூளை. மூளை ஏழைன்னு சொல்லி பாரு. போகலாம். இது மூன்று எழுத்துக்கள், மூன்று எழுத்துக்கள். உறவு, முதலாவது உறவு முறைகளில் ஒன்று ஒருவர், இரண்டாவது இந்த கழிவு பொதுவாகவே நாற்றம் அடிக்கும், இதுவும் ஒரு கழிவு தான். மற்ற மூன்றாவது இது ஒரு துணியின் பேருன்னு சொல்லலாம், ஒரு துணி வகை. இந்த துணிகள் எல்லாம் நாங்கள் முன்பு சட்டை முன்னே இப்போ வந்தால் சட்டைகள் எல்லாம் தச்சு போடுவார்கள். மூன்று எழுத்து, மூன்று எழுத்து. துணிக்கு வந்து சீத்தை நாட்டம் அமைத்தது. ஓ, அது ஒரு கழிவு. நாட்டம் அடிக்கும், அதாவது மணக்கு மண்டம் மாதிரி. ஒரு ஆளா சொன்னா சீத்தை சொல்லிட்டு வாழ்த்துக்கள். எல்லோருமே சொல்லி இருந்தீர்கள், எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்கள் மற்றதுக்கு போவோம். இது நான்கு எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்கள். தெரியாதபடி அமைக்கப்படுவது, தெரியாதபடி அமைக்கப்படுவது. மற்றது கடுமையின் வெளிப்பாடு, அதாவது கோபத்தினல கடுமையின் வெளிப்பாடு. மற்றது சுவை கூர்மை என அழைக்கப்படுவது, சுவை கூர்மை என அழைக்கப்படுவது. என்ன மூன்றாவது? என்ன சுவை கூர்மை என அழைக்கப்படுவது? சுவை கூர்மை, கூர்மையா? சுவை, சுவை கூர்மை, சுவை கூர்மை.
அதென்ன சுவை கூர்மையண்டா என்ன சுவை? அதாவது நல்ல சுவை வந்து உங்களுக்கு உச்சியில அடிக்கும். அதுக்கு நல்ல சுவை என்ன? நாலு எழுத்துண்ணா நீங்க என்ன? சரியோ இல்லையோ நான் சொல்லி பார்க்குறேன். தெரியாது என்பது ஒழிப்பு, கோபம் வருவது இழிப்பு, சுவையாக இருக்கிறது நெளிப்பன் வரும் ரெண்டாவது நெளிப்பு, களிப்பு களிப்பன் சொல்லி பார்க்குறேன். அடுத்து பார்ப்போம் மெட்டாக்கள். தெரியாதபடி அமைக்கப்படுவது கடுமையின் வெளிப்பாடு, சுவை கூர்மை என அழைக்கப்படுவது. தெரியாதபடி அமைக்கப்படும், சரியா வருந்தா சொல்லி சொன்னீங்கடா. ஒழிப்பு வரும் முதலாவது. சரி மூட்டையும் சொல்லுங்க. கடைசிக்கு களிப்பு வரும். என்ன கடும் வெளிப்பாடோ? கடுமையின் கடுமையின் வெளிப்பாடு. விழிப்பு வரும். விழிப்பு விழிப்ப சொல்லுவான். அதே அதே பாதையில் வருமாண்டா நான் ஒழிப்பு பழிப்பு களிப்பு ஒன்று சொல்றேன். ஒழிப்பு பழிப்பு பழிப்பும் விழிப்பு வரும். ஒழிப்பும் விழிப்பு வந்தாலும் மூன்றாவது கழிப்புக்கு வேற கும்பலை கும்பலின். உற்சாக வணக்கம். ஜெர்மனியிலிருந்து சக்தி சுருணி சங்கர். நான் மூன்று பதில்களும் தந்து விட்டை பெறுகிறேன். மறைப்பு முறைப்பு உரைப்பு. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நானும் உரைப்பு உரைப்போட நின்றேன். மறைப்பை தந்திருந்தான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். சுவையின் கூர்மையின் அழைக்கப்படுவது சுவை. அந்த கூடுதலான உரைப்பு சாப்பிடறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யும்? அதான் அத சுவையின் கூர்மை. ஒளிப்பெண்ணும் வரும். மறைப்புக்கும் ஒழிப்புக்கும் கருத்து உண்டாதான் இருக்குது. கடைசி ரெண்டு எழுத்தையும் சரியா அதுக்குள்ள அவர் வந்து முடிய சொல்லிட்டார். அடுத்ததுக்கு போகலாம். இது இது மூன்று எழுத்துக்கள். ஒன்றை வேறொன்றாய் காணுதல். ஒன்றை வேறொன்றாய் காணுதல். இரண்டாவது சந்தேகமோ குழப்பமோ இல்லாத தெளிவான நிலை. சந்தேகமோ குழப்பமோ இல்லாத தெளிவான நிலை. மூன்றாவது அளவில் அதிகமானது. அளவில் அதிகமாக இருக்கும். வணக்கம். சக்தி சுருணி சங்கர். திரிதல் புரிதல் விரிதல். மூன்று எழுத்துக்கள். மீண்டும் திரிபு புரிவு விரிவு. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். பாப்போம் மேட்டாக்களை பாப்போம். முதலாவது என்ன சொன்னீங்க? ஒன்றை வேறு ஒன்றை வேறு ஒன்றாய் காணுதல். நிலை. மற்றது அளவில் அதிகமானது. அதிகம் சரி. அளவில் அதிகம் ஏற்றுக்கொள்கிறேன். அவருக்கு டக்குண்ட மூளைக்கு டக்குண்டு போகுதில்ல. நான் மூன்று எழுத்துண்டபடியாத்தான் அதை திருப்பி கேட்டிருந்தேன். என்னென்ன சொல்லுங்க விட? திரிவு புரிவு விரிவு. அடுத்ததுக்கு போகலாம். இது மூன்று எழுத்துக்கள்தான். முதலாவதுக்கான தரவு அறிவுபூர்வமாக விளக்க முடியாத ஒன்று. அறிவுபூர்வமாக விளக்க முடியாத ஒன்று. இரண்டாவது முரண் என்னும் முன்னுள்ளது.
முரண் எனினும் உண்ணுள்ளது என்பதற்கு பயன்படும். மூன்றாவது பெரும் பயன் அளிக்கும் சிறு முயற்சி, பெரும் பயன் அளிக்கும் சிறு முயற்சி. முதலாவது அறிவிபூர்வமாக விளக்க முடியாத ஒன்றும், இரண்டாவது முரணினும் முன்னுள்ளது என்பதற்கு பயன்படும், மற்றது பெரும் பயன் அளிக்கும் சிறு முயற்சி. முரண் எனினும் சொன்னீங்களா? முரண் எனினும் முன்னுள்ளது. அதாவது முரணுக்கும் பெரும் முன்னுள்ளதுக்கும் பெரும் கோபம் பெறுமோ அதுக்கு மூன்று எழுத்துக்கள். அறிவு பூர்வமாக விளக்க முடியுமோ முடியாதுன்னு சொன்னீங்க. முடியாத முடியாதது ஒன்று. கடைசி என்ன சொன்னீங்க? பெரும் பெரும் பயன் அளிக்கும் சிறு முயற்சி. மூன்று எழுத்துக்களா? ஆமாம். பெரும் பயன் அளிக்கும். தெளிவு இழிவு அந்த வழியில வருமா? தெளிவு இழிவு இல்லை, இந்த வழியில் வராது. பெரும் பயன் அளிக்கும் எல்லாம் சிறுமிய, அதுக்கு இன்னொரு தரவுதாரம், அது ஒரு நாட்டியத்துக்கும் இந்த பேர். முதலாவதுக்கு புதியல், கடைசிக்கு சவில் என்று சொல்றேன். சவில் ஆட்டம் என்று புதிய சவியல். ரெண்டாவதுக்கு கதிர சொல்லி பார்க்கிறோம். கதிர் சரி பார்ப்போம். கவியில வருமா சொல்லிடுங்க. பிரகத்தில் மற்றவர்களும் யோசிக்கட்டும். முரண் எனினும் வணக்கம் சத்யசிவன். புதிர் புதிர் முதிர் சதிர். நன்றி வணக்கம். முதிர் என்பது நான் சரி என்று சொல்லவில்லை. கண்டுபிடிக்க வேணும். புதிர் எதிர் சதிர். சரி வாழ்த்துக்கள். எதிர் தான் அது எதிர். முரண் என்ன முன் உள்ளதுன்னு சொல்லிக்கு எதிர் தானே ஆகிறது. நான் முன்னுக்கிருப்பினும் அதான் புதிர் எதிர் ததிர். இதுக்கான ஆமாம். சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். கண்டுபிடித்தவர்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இது கடைசியாக இதை கேட்டுவிட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். கட்டுப்படுத்தி செயல்படும் அல்லது பயன்படுத்தும் விதம். கட்டுப்படுத்தி செயல்படும் விதம் ஒன்று எடுக்கலாம். கட்டுப்படுத்தி செயற்படும் விதம் மற்ற சராசரியாக உள்ளதை விட குறைவு. சராசரியாக உள்ளதை விட குறைவு மற்ற வயலில் உள்ள களைகளின் கொத்து. அதை எப்படி சொல்லுவோம்? வயலில் உள்ள களைகளின் கொத்து. களைகளின் கொத்து களைகளின் கொத்து. அதான் நாங்கள் சேர்த்து களைகளை பிடுங்கி அந்த இதா வச்சிருக்கேக்கு. அதை எப்படி சொல்லுவோம்? எத்தனை எழுத்து? மூன்று எழுத்துக்கள் தான். கொத்து வச்சுக்கோ. அகராதி சொல் இல்ல சிலோட. முதலாவது அகராதி சொல்லு தெரியல எனக்கு. வடிவத்திப்பெல்லாம் தெரியல. வருமா வழியில வருமோன்னு நீங்களே கேட்க கூடாது. எல்லாரும் சொன்னதுக்கு நான் சொல்லுவேன். அதுல வருமா மற்ற கட்டுப்படுத்தி செயற்படும்
கட்டுப்படுத்தி செயல்படுவது. கட்டுப்படுத்தி செயல்படும் விதம். நானும் மட்டு கண்டுதான் மட்டுப்படுத்தேன். மட்டு கண்டு வரும், அடுத்தது கட்டு, நடுவானுக்கு சொட்டு கண்டு வரும், கடைசிக்கு கட்டு, அவ்வளவு. மூன்றாவது கட்டு சராசரியோட சொட்டு சொட்டு கெட்டு சொட்டு கட்டு மூன்றுக்குமான விடை. ஆனா இதுதான் வழி, இதுதான். ஆனா மூன்றுக்குமான விடை இன்னும் வரவில்லை, வடிவாக சொல்லவில்லை. கட்டு சரியா இருக்கும், அது மற்றது முதலாவதுக்கு மட்டுப்பட்டு ரெண்டாவதுக்கு மட்டண்டு வரும், முதலாவதுக்கு சொட்டண்டு வரும். ரெண்டாவதுக்கு தான் சொட்டு வரும், சராசரிக்கு சொட்டு வரும். சராசரியாக உள்ளதை விட குறைவு. என்னிடம் வைத்திருக்கு, நான் வைத்திருக்கும் பல பதில் இரண்டு நீங்க சொல்லி இருக்கீங்க, அதை மாறி மாறி சொல்றீங்க. ஒன்றுக்கான விடை இன்னும் வரவில்லை. ரெண்டாவதுக்கு மட்டும் சரிதானே வரும், மட்டுப்படுத்தி. ஓ, அது சரி, அது சரி. மட்டு முதலாவதுக்கு தான் வர இல்லையா? முதலாவதுக்கு வந்துட்டு நேமிசக்கா சொன்னது சரி. அவர் செட்டு சொல்லியிருந்தார், செட்டு செட்டு. ஓகே, அப்ப செட்டு மட்டு கட்டு 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 சரிதான். ஆனா கட்டுக்கு பதில இன்னொன்று சொல்லுங்க. கட்டு மாதிரி இன்னும் ஒன்று இருக்கு, வணக்கம் சத்யசிரணி சங்கர், நான் சொல்றேன் நெட்டு வந்து. நன்றி, வணக்கம். அதுவும் தவறு. சரி, ஒரு குத்து மேல போடுறானே வட்டு போடுறோம், வந்த வழியில அப்படியே போங்க. கொஞ்சம் அங்கால நெட்டு நீனா இல்ல, நான் நீங்க தானா வரியில சொன்னீங்க, அந்த வரியில துட்டு துட்டு இல்ல நான் சொன்னா. அப்ப தட்டு தட்டு தேனா போற தேனா தட்டு தட்டு இல்ல. ஓ, தொட்டு தொட்டு இல்ல,
வணக்கம் சத்யஸ்ரீ சங்கர், திட்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். முதலே சொன்ன சொன்ன இல்ல திட்டு நீங்க சொன்னீங்க திட்டு சொல்லி இருந்தேன். திருப்பி சொல்லும் பொழுது தேனா சொல்லிட்டு போயிட்டார் சார், அது மாறி சொல்லிட்டு போயிட்டார். சொட்டு மட்டு திட்டு திட்டு திட்டாக பிடிங்கி வைக்கிறோம் திட்டு. ஆமா, நாங்களே இந்த மாதிரி இதுக்கு போலாம் சொல் கண்டுபிடிக்கிறது. நான் தர எழுத்துக்களை வச்சு நீங்க சொல் கண்டுபிடிக்க வேணும். நான் முதலாவது உதாரணம் பேர் எழுதுறேன். ஓகே, உபதிரா சொல்லுங்க. மன்னிப்போட மூணாவது ஆற போட்ட நீங்க உங்களுக்கு என்ன போடுங்க ஜெயரடேசனவர்கள், செல்வி அவர்கள், ராஜினி அவர்கள், பத்மி அவர்கள், சக்தி அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள், சௌமலர் அவர்கள். நான் எழுதின அதன்படி அதன் வந்தது. ஓகே, இவ்வளவு பேர் தான் நிக்கிறீங்க? ஆம். ஓகே, ஓகே, உங்களுக்கான சொல் வர போகுது. உதாரணத்தையும் சொல்லி கேளுங்க. உங்களுக்கான சொல் வந்து போவென்னா, போ ரெண்டு வாரத்துக்கான போவென்னா, ரெண்டு சுழி நானா, மானா மடம் மடத்துக்கு வர மானா, உம்மென்னா, இக்கண்ணா அக்காவுக்கு வர இக்கண்ணா, கூனா குரங்குக்கு வர கூனா, இன்னும் இருக்கா பூ ஒன்று வார பூவென்ன, மற்ற ரெண்டு சொல்லி நானா சுவமான சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு. பூவென்ன கடைசி பூவென்ன கடைசி நானா ரெண்டு சொல்லி நானா, ரெண்டு தரம் ரெண்டு சொல்லி நானா வருது, ரெண்டு தரம் பூவென்னா வருதா? மனம் பூனா போக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது அடுத்தது செல்வி அவர்கள். ஆமா, உங்களுக்கு முதல் பூவென்னா, பிறகு யாவென்னா, ஜானைக்கு வர ஜாவென்னா, மற்ற லீனா மவுலீனாவை கோழிக்கு வர லீனா, இப்ப என்ன சின்ன இல்லைன்னா, வானா ஈயன்னா வாய்க்கு வர ஈயன்னா, தானா இன்னும் இருக்கா லீனா அந்த மவுலீனாவை, பிறகு வானா. இதில் டண்டு வானா வருது, டண்டு லீனா வருது. தானாவா சானாவா சொன்னீங்க? வான் தானா வானா இல்ல தானா தாலி தானா 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 தமிழ் தமிழ்க்கு வர தானா. சரி, ஓகே. போவென்னா ஜாவென்னா லீனா இப்பென்னா இல்லன்னா வானா ஈயன்னா தானா லீனா வானா. அலி வலி
வலி எந்த ஆரம்பிக்குமா? இதெல்லாம் கேட்க கூடாது, இதெல்லாம் கேட்க கூடாது. அப்படியே எல்லாம் தேதணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 எழுத்து கூடுங்க. கண்டுபிடிக்க முடியாது இருக்கு. எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கா? நான் சொல்லவா பரங்கோட வலிய கண்டுபிடிச்சனா அந்த மணி வலியாய் போதே. சொல்லுன அவன் சொன்னேன் அவ சொல்லுன அவக்கு நீரம் இருந்த அவ தெரியாண்டா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தார் இல்லையோ? இல்ல ஒரு தரம் கண்டுபிடிக்கலான்னு கேட்டு இருந்தேன். இப்ப டக்குன்னு சொல்லிட்டாரு தான் கண்டுபிடிச்சது. நாங்களும் வச்சுக்கணும் அந்த நாங்களும் பரவாயில்ல ஓகே என்ன பதில்? நான் அதே கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்க சொல்லாம மனதுல சொல்லு. அடுத்த நீங்க எழுதுங்க. தூணா தும்பிக்கு வர தூணா, இஞ்சன்னா ஊஞ்சலுக்கு வர இஞ்சன்னா, சூனா சுட்டி சுட்டிக்கு வர சூனா, மத நேனா இல்ல இல்ல சுளி இல்லாத நானா, மத நானா நேனாவ அதுக்கு ஓம் 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 ஆச்சாரியா அத்தைக்கு வர இத்தன்னா உங்களுக்கு நெஞ்சு குத்துது மாதிரி. ஓகே அடுத்தது பத்னி அவர்கள். ரெண்டாவது ஆளுக்கு மட்டும் பத்தெழுத்துல வந்துடுறீங்களா? இல்ல வேற மினி எல்லாருக்கும் பத்து எழுத்து தான் வருது. வேண்டாம். ஓகே உங்களுக்கு சேனா செருப்புக்கு வர சேனா, இங்கண்ணா இங்கண்ணாவ மற்ற கூனா குரங்குக்கு வர கூனா, மற்ற இச்சண்ணா பச்சைக்கு வர இச்சண்ணா, பூனா பூனாவா பூனா புலிக்கு வர பூனா, புலிக்கு வர பூனா, இன்னொருக்கா கூனா, திருப்பி மானா கடைசி எழுத்து என்ன? இப்ப என்ன இது தெரியக்கூடிய சொல்லு எல்லாம எழுத்து எட்டு எழுத்துக்கள் விட்டுட்டு திருப்பி ஒரு சொல்றேன் பாருங்க. சேனா இங்கண்ணா பூனா இச்சன்னா பூனா பூனா மானா உப்பண்ணா சொல்லல நான் சொல்றேன்.
நானும் கண்டுபிடிச்சது. குங்கும செப்பு தூண்டிக்கு வர தூணா தூணா காணா பல்லுக்கு வர இல்லன்னா பிறகு என்ன சொன்னீங்க? இத்தன்னா அத்தைக்கு வர இத்தன்னா பருப்புக்கு வர டூனா டூனா திருப்பி சொல்ற மறுபடியும் கவனிங்க. தூணா இட்டென்னா டூனா பேனா கானா இப்பென்னா கானா டையன்னா இல்லன்னா இத்தென்னா டூனா. பெரிய சொல்ல இருக்கு 11 எழுத்துக்கள். எல்லாரும் கஷ்டம் இருக்கா? சரியான கஷ்டமா இருக்கு, சரியான கஷ்டமா இருக்கு. பேனா வந்து குழப்புதே. பேனாவா தேனாவா சொன்னீங்க? பேனா பெட்டி, பெட்டிக்கு வர பேனா. பேனா ஓகே ஓகே. எல்லாரும் கஷ்டப்படுறபடியே ஒரு தர உதாரன். இப்ப அதிக மழை பெய்ந்தால் வரம்பு வாய்க்கால் எல்லாம் அப்படியே எடுத்து தண்ணி அப்படியே போய்கொண்டிருக்கும். என்ன மாதிரி போகுமான்னு வந்து குடித்தவர்கள் மட்டும் பேரை மட்டும் சொல்லுங்க, பிறகு அங்கே கேட்க சொல்லுங்க. பதில
சில குளங்கள் எல்லாம் தண்ணி நிரம்பினா என்ன செய்யும்? நிரம்பி வழியும் பொழுது பதில் தவறு. பதில் வந்து பெருக்கெடுத்து சொன்னேன். ஆமாம், அது தவறு, அவருடைய பதில் தவறு. வேறு யாராவது கண்டுபிடித்தார்? பெருக்கெடுத்து நல்லது தொடங்காமல் அதை கடைசியா போட்டு முன்னுக்கு முன்னுக்கு போட்டு போயிருங்க. நீங்க முடிஞ்சு அடுத்தது வந்து வாணி அவர்கள், நிக்கிறீங்களா? வாணி நிக்கிறாரா? உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து சாடிக்கு வர சாவண்ணா, உதாரணம் சொல்லி சொல்லும். காகம் காவண்ணா, மூன்று சுழி என்ன, மற்றது சிவப்புக்கு வர சீனா, மற்றது கானா, கம்பிக்கு வர கனவா, கம்பி கம்பி கனவு தம் அதுக்கு வர கானா, மற்ற லையண்ணா சின்ன லையண்ணா, கலை கலைக்கு வர லை, மற்றது இட்ட என்ன, திருப்பி அந்த எழுத்துக்களை சொல்லுங்க. சாவண்ணா, காவண்ணா, கண்காட்சி சாலை, வாழ்த்துக்கள். கண்காட்சி சாலை. அடுத்தது நேவிசக்கா வாங்கோ. உங்களுக்கான சொல் வந்து தூணா, தும்பிக்கு வர தூணா, படத்துக்கு வர டானா, யானைக்கு வர யாவண்ணா, மற்றது கலம்பத்துக்கு வர கானா, கலத்துக்கு வரதா கலம், கலம்
கனம் பண்றது காணா காணா. மற்றது பந்துக்கு வர இந்த மற்றது சின்ன இல்லைன்னா மற்றது கரைக்கு வர டை என்ன கரை டை கரை மற்றது சின்ன லானா லானா. ஓ முதல் இல்லைன்னா அப்புறம் லானா. ரெண்டு நாலு ஆறு எட்டு எழுத்துக்கள். நான் கண்டு குடிச்சிட்டேன். நானும் கண்டு குடிச்சிட்டேன். கரை கடந்து சிரிக்கிறது டைம் முடியுது. உங்களால முடியாது சொல்லுங்க. மற்ற கலந்து கண்டுபிடிச்சால பேசுவாங்க. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். யோசிக்க வருவீங்க சொல்லுங்க. ராஜினி அவர்கள் முதல் சொன்னவர். ராஜினி கலந்துரையாட உங்களுக்கான சொல் வந்து தீனா. திகதிக்கு வர தீனா தீனா. அப்பாக்கு வர உப்பெண்ணா உப்பெண்ணா. கூனா குரங்குக்கு வர கூனா கூனாவா கூனா கூனா குரங்கு கூனா. மற்றது இத்த என்னத்து இத்த என்ன அத்தை இத்த என்ன. மற்றது பையன்ன பையன் உப்ப என்ன இன்னொரு கப்புனா வருது. பானா பானா. மற்றது டூனா கருவுக்கு வர டூனா கரு கருக்கு வர டூனா. அவ்வளவுதான். ரெண்டு நாலு ஆறு எட்டு எழுத்துக்கள் தான். நீங்க பையன்னாவா சொன்ன நீங்க பையன்னா. ஆமாம். குருதி பை சரியா தவறு இல்ல இல்ல அங்க ரெண்டு மணிக்கு ஒரு கே நீங்க சேர்க்கல. அது தவறு. நீங்க சொன்ன சொல்லு தவறு. என்ன கஷ்டமா இருக்கு ஜெயமல்ல. மற்றவர்கிட்ட கேளுங்க என்ன தெரியாது. ஒரு தடவை கண்டுபிடிக்கல பொருள். இது ஒரு தாவரம் மட்டும் வரும் பாருங்க.
மற்றதான் சேரும் குப்பை பருத்தி ஓகே அதான் சரி குப்பை பருத்தி இப்ப நான் நீங்க சொல்லுங்க குப்பை பருத்தி தான் சரி ஓகே அடுத்தது வந்து திருப்பி ஏறடைச்சல் வருவாங்க உங்களுக்கு அந்த சொல்லு வந்து வாவென்ன வான்றதுக்கான பாவென்ன டூனா காடு டூ அந்த டூனா மற்ற கானா மற்ற சின்ன இல்லன்னா மற்றது கொக்குக்கு வர போனா பிறகு இன்னொரு கானா கானா முதல் ஒரு கானா சொன்னா திருப்பியும் கானா பிறகு இங்கண்ணா தங்கைக்கு வர மற்றது இக்கண்ணா மற்றது சின்ன இல்லன்னா ரெண்டு தரம் பெறுது இல்லைன்னா அவ திருப்பியும் இல்லைன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது எழுத்துக்கள் அடுத்த செல்வி அவர்கள் உங்களுக்கான சொல் வந்து சரி உங்களுக்கு அப்போது கஷ்டமா தந்தபடியே சின்ன கொஞ்சம் எழுதுல தாரன் கானா கல் கல்லுக்கு வர கானா மற்ற கோனா கொக்குக்கு வர கோனா அக்காக்கு வர இக்கண்ணா மற்ற உம்மண்ணா டீனா படிக்கு வர டி மற்ற பானா உம்மண்ணா கானா கோனா இக்கண்ணா உம்மண்ணா டீனா பானா உம்மண்ணா எழுத்துக்கள் வணக்கம் மாணி வணக்கம் ஜெமலர் நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் விடைபெற்ற நான் யாருடைய நீ இருக்கிறது இதுல ரெண்டு பேர் உள்ள வருவீங்க ராகிணி அவர்கள் உங்களுக்கான செல் வந்து தானா தம்பிக்கு வர தானா சாவண்ணா சாடிக்கு வர சாவண்ணா மற்றது கரிக்கு வர டீனா பெரியல கரிக்கு வர டீனா ரெண்டு சுழி நையண்ணா பானா பட்டி பட்டிக்கு வர பானா மற்றது சோவண்ணா சோடி சோடிக்கு வர சோவண்ணா மற்றது இச்சண்ணா பச்சைக்கு வர இச்சண்ணா மற்ற சின்ன லையண்ணா கலை கலைக்கு வர லையண்ணா ரெண்டு நாலு ஆறு எட்டு எழுத்துக்கள் தான் இது நேரம் தாமல் இருக்கா நீங்க சாப்பிட்றேன்னா சாப்பிட்டு வாங்கோ நன்றி சாப்பிட்டு ஓகே நன்றி டேப்லெட் எடுக்கிறவர் தானே சரியா மூன்றாவது எழுத்து ஜீனாவா இருக்கா சொல்லுங்க தானா சாவண்ணா ஜீனா நையண்ணா ரெண்டு சொல்லி மற்ற பானா சோவண்ணா நான் கண்டுபிடிக்கிட்டேனா ஏமல ஓகே
நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு சான்ஸ் விடாம பேசாம நீங்க இருந்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். போட்டியில வெல்ல இல்ல அவர் ராஜினி சொல்லுங்க. அவ சொல்லுவா பாருங்க. நீங்கள் மற்றவர்க்கு சான்ஸ் கூடாம சொல்லுங்க. நான் ரெண்டு விளவும் வைப்பேன். பாக்கி பிளாஸ்டர் ஒட்டி விடுவான். யாருக்கு உங்களுக்கு என்னக்கா? உங்களுக்கு தான் பரவாயில்லை. இனி அவ சொன்னாலும் போயிருந்தா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துதான் செய்வேன். பரிசோதனை சாலை அதைத்தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அப்படி சொல்ல சில எழுத்துக்கள் வந்து மாறி எழுதுவேன். சத்தம் போடுறோம். அடுத்தது பத்மினி அவர்கள், சரி உங்களுக்கான சொல் வந்து தீனா, திகதிக்கு வர தீனா, டானா மரத்துக்கு வர டானா, சரி தானா தந்தி, தந்திக்கு வர தானா, அதே இந்தன்னா திருப்பி தீனா, திகதிக்கு வர தீனா, இன்னொருக்கா டானா மரத்துக்கு வர டானா, உம்மன்னா மானா, மற்ற இந்தன்னா பந்துக்கு வர இந்த மந்திர மந்திரம் வாழ்த்துக்கள். போயிட்டு படம் இருக்கிறது நான் ஓகே. அடுத்தது சமையல் நின்றேன், அதனால இணைய முடியவில்லை உங்களுடன் செய்யும் பொழுது. ஒரு சொல்லு, நான் கொஞ்ச நேரம் தான் நிப்பேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் ஒன்று ஒன்றில் இணைந்து கொள்கிறேன். சரி, உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். டானா படத்துக்கு வர டானா,
கறிக்கு வர டீனா, சின்ன டீனா, கோழிக்கு வர கோவண்ணா, பூனா, பூனாவா, பானாவரியில வர பூனா, உம்மண்ணா, உக்கண்ணா, காவண்ணா, காவண்ணாவா, காவண்ணாவா, காவண்ணா, காகத்துக்கு வர காவண்ணா. அடுத்தது வாணியவர்கள். உங்களுக்கான சொல் வந்து சரி, உங்களுக்கு ஒரு பெரிய சொல்லுன்னு தான் பாப்பா கண்டுபிடிக்கணும். சரி, காணா நல்லதான், எல்லாருக்கும் பெரிய சொல்லுங்க. காணா கம்பி, காணா காணா கல்லுக்கு வர காணா, மற்ற மாவண்ணா, அம்மாக்கு வர மாவண்ணா, மற்ற வீணா, விளக்கு வர வீணாவா, ஓ மற்ற உக்கண்ணா, உக்கண்ணா உக்கண்ணா, அக்காக்கு வர உக்கண்ணா, மற்ற இட்டண்ணா, காற்று காட்டுக்கு வர இட்டண்ணா, மற்ற டை அண்ணா, கடைக்கு வர டை, மற்ற கூ குரங்குக்கு வர கூ, மற்ற கொம்புளானா, கொம்புளானா, மற்ற ரூனா, அந்த பயரு என்று வர ரூனா, மற்ற இட்டண்ணா, ஐயோ உக்கண்ணா, கடைசி எழுத்து உக்கண்ணா, ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொரு எழுத்துக்கள்லாம். பயரு எழுத்து சொல்லும் போது அவர் அந்த சொல்ல சொல்லி இருந்தார். அதான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப, அது கடைசியில வரும், கடைசியில வர முன்னுக்கு வரும். சரியா, ஓகே. விளக்கு மாறுகட்டை, விளக்கு மாற்றுகட்டை, உங்களுக்கு தீனா, தீகதிக்கு வர தீனா, சுத்தத்துக்கு வரது, மற்றது மற்றது தானா, தம்பிக்கு வர தானா, மற்றது டூனா, கரு என்று வர டூனா, மற்ற சின்ன இல்லன்னா, கல்லுக்கு வர இல்லன்னா, மற்றது இருன்னா,
அது நான் ஒரு தரவு சொல்லும் பொழுது அதை சொல்லியும் சொல்லி இருந்தேன். ஆமா நான் அதுக்கு அப்புறம் பின் வேற பக்கத்தால போன் நான் முதல் அதைத்தான் சொல்லி இருந்தேன். டக்கன்று எனக்கு உங்களுக்கான சொல் வந்து கூனா, குரங்கு, குரங்குக்கு வர கூனா, இத்தன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா, தும்பிக்கு வர தூனா, தும்பி, மற்றது தானா, தம்பிக்கு வர தானா, உப்பென்னா, 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 அப்பாக்கு வர உப்பென்னா, மற்ற பல்லுக்கு வர இல்லன்னா, மற்ற பூனா, பானவரியில வர பூனா, மற்றது சின்ன லானா, மற்றது திருப்பியின் தூணா வர தும்பிக்கு வர தூணா, மற்ற இக்கண்ணா, அக்காவுக்கு வர இக்கண்ணா. 2, 4, 6, 8, 10 எழுத்துக்கள். இதுதான் இப்ப அதிகமாகவே இருக்குது. நானும் கண்டுபிடிச்சா நானும் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கான சொற்கள் வந்து தீனா, திகதிக்கு வர தீனா, மற்ற இட்டென்னா, காற்று, காற்றுக்கு வர இட்டென்னா, மற்ற ரெண்டு குழி நையன்னா, மற்ற இப்பென்னா, தீனா, திருப்பி மறுக்கா தீனா வருது, புரிங்க வர இல்ல ஒரு தீனா தான், தீனா இல்ல நான் ரெண்டு முடிச்சிட்டேன். மற்ற உம்மன்னா, மற்ற வீணா, விளக்குக்கு வர வீணா, மற்ற மரத்துக்கு வர டானா, மற்ற பானா, நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அவருக்கு நல்ல சம்பந்தம் தானே. சாந்தினிக்கு நல்ல பொருத்தமானதே வந்துட்டு. மற்ற
மரத்துக்கு வரட்டானா விற்பனை பத்திரம் நன்றி நன்றி உங்களது கடையில் இனி நாங்கள் எழுத்துக்களை போவோம். என்ன இது முடிஞ்சுதானே ரெண்டு முடிஞ்சது மற்ற சொல் கண்டுபிடிக்கிறது போவோம். தாண்டன் தாண்டியாச்சு ஓகே அதே ஓடர்ல வருது. ஜெயநடேசன் அவர்கள் நீங்க ஐந்து சொல்லுக்கு மேல கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு பத்து பாயிண்ட் தானது. மற்றவர்கள் ஒவ்வொன்று சொல்லுச்சு ஒவ்வொரு பாயிண்ட் வரும் சரியா உங்களுக்கு. உங்களுக்கான சொல் வந்து பருதி மண்டலம் பானா டீனா தீனாவ பருதி டூனால டீனா பருதி மண்டலம் பருதி மண்டலம் அதற்கேது நீங்க எடுங்க உங்களுக்கான டைம் ஆரம்பம். ஓகே பன்னிரண்டு ஓகே டைம் சரியா ஆறுல சொல்ல பண்டம் ஓகே திடம் ஓகே படம் ஓகே பருதி பருதி பதி பதி பலம் 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 ஓகே மடம் ஓகே மலம் மலம் ஓகே திருடம் முதல் சொன்னீங்களா பதிமூன்று சொல்லி இருக்கிறேன் பதினொன்று படம் பருதி பதி பலம் மடம் மலம் திடம் என்ன பலம் திடம் பண்டம் பண்டம் ஓகே திடி திடி மலம் மலம்
மடம் மடம் பதி பதி பெருதி பெருதி படம் ராஜினி அவர்கள் ஒன்று சொல்லுங்க. உங்க ராஜினி சொல்லுங்க. நான் சொன்னாலும் அவர் சொல்லல தானே, நீங்க சொல்லிட்டீங்க தானே, அந்த சொல்ல அப்ப வேற சொல்ல கேக்கல தானே. நான் தென்மன் சொல்றேன். வாழ்த்துக்கள், நான் அதை கண்டுபிடிக்கிறேன். எழுத இல்ல, என்ன விடுங்க அடுத்தது. அடுத்தது நேவிசாக்கா, அவ முடியலையா சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன், திண்மம் தான் வச்சிருந்தா அவ சொல்லிட்டா. மற்றது தவமலர் அவர்கள் நிக்கிறீங்களா? மண் மண் ஓகே மண் வாழ்த்துக்கள். மற்றது இவர் சாதனை அவர்கள் போயிட்டார். இப்ப திருப்பி நான் கேட்கிறேன், கேட்கிறார்கள் சொல்லுங்க. செவியர்கள் ஏதாவது வச்சுக்கிறீங்களா? பண் இருக்குது, மூணு சொல்லிருந்தா பண் பண் ஓகே. தெரியல, அது நான் வரமா தெரியாது. வாணியர்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் எழுதவே இல்லை, எனக்கு தொலைபேசி வந்தபடி நான் வெளியில போயிட்டேன். மற்றது வேற யாராவது வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க. இப்ப ஓமன் சொல்லிட்டு மண்டபம் சொல்றேன், மண்டபம் ஓகே. வாழ்த்துக்கள் மண்டபம் தான் நான் வச்சுக்கணும். ஓகே மண்டபம் ஓகே. இவ்வளவு சொல்லுங்க, என்னட்ட இருக்கு, வேற யாராவது இருக்கா? இல்ல தானே. வண்ணக்களஞ்சியம் வண்ணக்களஞ்சியம் பத்தெழுத்துகள் வருது, வண்ணக்களஞ்சியம்.
கோயில்கள் கஞ்சி பயம் கயம் பயம் கயம் பணமண்டி வருவது அதிலேயே அந்த எழுத்து மூன்று சுழிக்கு பார்க்கிறேன் கணமண்டி இருக்குது கணம் கண்ணம் கண்ணம் கசியம் கண்ணம் அந்த சொல்லுக்கு நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன் பாருங்க இப்ப வேறங்கோ நீங்கள் இல்லையண்டா வெக்கிங்கோ நான் இப்ப சொல்றேன் பசியம் பசியம் வணக்கம் பசியம் வணக்கம் பகம் மற்றது பலம் பலை லையன்னா இல்லையா அந்த லையன்னா வராது ஓகே வளையம் வேறு என்ன கையம் அழுது நீங்கள் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு 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 பதினாலு பதினஞ்சு பதினாறு சொல்லு நான் கண்டுக்கிறேன். அகராஜி சொற்களை எங்களுக்கு தெரியாத சொற்களை கொண்டு வந்தா எங்களுக்கு தெரியாது என்ன அகராஜி சொற்களை கொண்டுறாதீங்க அளவு தவமிலர் அவர்கள் நான் கேட்கிற ஆள் மட்டும்தான் சொல்லணும் தவமிலர் அவர்கள் சொல்லுங்க எனக்கு ஒன்றுமே தெரியல காசி சொன்னவர்களா காசி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அக்கா சொல்லுங்க நீங்க சரி பாணி அவர்கள் சொல்லுங்க பலம் 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 சொல்லி இருந்தேன் பலம் சொல்லி சொல்லுங்க ராஜினி சிவம் ஓகே மற்ற ஒன்று பசி பசி அது சொல்ல இல்ல ஒரு பசி சொன்னவ பசின்னு சொல்ல இல்ல பசி சொல்ல இல்ல ஜெயநடத்தவர் சொன்னது அப்புறம் சொல்லுங்க ஜெயநடத்தவர் சொல்லுங்க வணிகம் நீனா
சிகமம், சிகமண்டு, சிகமண்டு அது கருத்து தெரியாது. பயம்தான் இருக்குது, வசம் இல்ல, நான் சொல்லி இருந்தேன் இல்ல, கணம் பாரம் கணம் இது மூன்று சொல்லி, மூன்று சொல்லி நான் அத சொல்லி இருந்தேன். கணம் கணம் வந்த கணம் வந்திருந்தேன். ஓகே, இனி ராஜினி அவர்கள் வாங்க, எல்லாம் முடிஞ்சு அந்த கார்த்திக் வரைட்டேன்னாவா? ஓ, கோயிட் என்ன சொல்லாட்டும், நீங்க அஞ்சுக்கு மேல கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு பத்து பாயிண்ட் வரும், பிரச்சனை பணம் பணம் திரு திரு பயணம் பயணம் கோணம் கோணம் கோரு கோரு பதி பதியா? ஓ, பானா தீன பதி தீனா அங்க இருக்கு. பயம் பயம் பருதி பருதி கோதி 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 விடுறது கோதி கோதி கோபம் கோபம் கோயம்ண்டு பத்து சொல்லுங்க.
அடுத்தது வாணி அவர்கள் பணயம் ஓகே இப்ப மூணு சொல்லி நானாவுக்கு திணமண்டு சொல்லு இருக்குதா இல்ல இல்ல நான் பார்த்தேன் இல்ல திணமண்டு ஓகே ஓகே இது ஓகே அவ்வளவு தான் அடுத்த ஆள் வந்து நான் பத்மியா வேற பத்தி இருக்குங்களா யாராவது இல்ல இல்ல பத்மி அவர்கள் வாங்கோ ஆமா உங்களுக்கான சொல் வந்து கண் காட்சி சாலை கண் காட்சி இச் இச்சனை வருத கண் காட்சி சாலை கண்காட்சி காணா மூணு சொல்லி இருந்தா இந்த காவன்னா இட்டன்னா சீனா இச்சன்னா சாவன லையன்னு கண்காட்சி சாலை ஓகே ஓகே கண் கண் காட்சி காட்சி சாலை சாலை சிலை சிலை கலை கலை சா சா சாட்சி 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 சான் தான் கசி கசி காலை காலை கட்சி கட்சி ஓகே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆமா ஓகே உங்களுக்கு பத்து பெயின் வருது அதுக்கு அப்புறம் நான் கேட்குறாங்க சொல்லுங்க தவமலர் அவர்கள் சொல்லுங்க என்ன தெரியல உண்டு வந்துட்டது எல்லாம் வச்சுக்கிறீங்களா
காட்சி சொல்லிட்டேன், சாட்சி காட்சி சாட்சி எல்லாம் தெரியாது. காட்சி எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தெரியாது. இப்ப காவன்னாண்ட சோலையண்டது எல்லாருக்கும் தெரியும், சொல்லல. இப்ப அதுக்கு பாக்க போனா எல்லா ஆளுத்துக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் என்ன. ஓகே, எல்லாரும் முடிஞ்சது. நீ அடுத்த ஆள் வந்து வாணி அவர்கள் சமுதாய சீர்திருத்தம். சமுதாய இதுக்கு கதை சொல்லிருக்க, எல்லாரும் எடுக்கலாமா? சமுதாய சீர்திருத்தம் சமுதாய சீர்திருத்தம். சமுதாயமா சமுதாயமா இருக்கா
ஓகே சரியா சொல்லுங்க. அப்ப மேலங்க திரு சீர் திரு சீர் பரவார் திரு சீர் சீர் தாயம் தாயம் தாம் தாம் திருத்தம் திருத்தம் தம் தம் தாதி தாதி எழுதினோனே ஓகே தாதி தாதி சத்தம் சத்தம் சதம் சதம் சதி சரியா சதி 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 ஓகே தரு தரு முத்தம் முத்தம் அடுத்தது தார் முதிர் ரெண்டு மரம தெரியும் தார் ஆங்கில சொல்ல நினைக்கிறேன் பதினஞ்சு ஓகே இத விட யாராவது கண்டுபிடிச்சாக்கள் கேக்குறாக்கள் தயவு செய்து நான் கேக்குறேன் முதல் கீழே இருந்து வந்து அங்கு மேல இருந்து ஏன் நடத்தினவர்கள் சொல்லுங்க சீதம் 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 காந்திவேதி சீதமா ஓகே 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 இருக்கு சீதம் சமுதாயத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் அடுத்தால் அடுத்தால் வாணி செல்வி அவர்கள் சொல்லுங்க சமுதாயம் சொல்லியிருந்தேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாட்டி சீர்திருத்தம் ஓகே சீர்திருத்தம் ராஜினி அவர்கள் தாரம் ஒன்று சொல்லுவோம் அது இருக்கு ஓகே நான் தசம் அவ சதம் சொன்னவா தசம் சொல்லல ஓகே தசம் ஓகே மற்றது நான் சொல்லவா நீங்க சொல்லுங்க சத்தியம் சத்தியமங்க இருக்குங்க கண்டுபிடிச்சா சொல்லுங்க இல்ல இல்ல நான் கண்டுபிடிக்கல ஓகே அப்ப இனி சொல்லுங்க நீ சகா அதான் சொல்லுவாங்க சதா ஓகே ஓகே நான் ஒன்று சொல்லவா நீங்க சொல்லுங்க முத்தி முத்தி அடைகிறது முத்தி சொன்னோட இல்ல இல்ல ஓகே முத்தி முத்தி சரி சரி முத்தி வேற ராஜினி அவர்கள் இல்ல சொல்லவா நீங்க சொல்லுங்க சீயம் சீயம் ஓகே நான் ஒன்று சொல்லவா நான் சீயம் ஓகே பொறுங்க வரேன் செல்வி அவர்கள் சொல்லுங்க கரு சொல்லி இருந்தாரா ஓ அது சொன்னவர் சொன்னார் பருத்திரு கரு எல்லாம் நான் சொல்லவா சொல்லுங்க பாப்பா சக்தி சக்தி நானும் இன்னும் நீ படிக்க சக்தி 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 ஓகே வச்சிருக்கீங்களா திருத்தி
முக்தி 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 நான் சொல்லியாச்சு. ஒரு பெயர் உண்டு இருக்கு, ஒரு நடிகர் பெயர் உண்டு இருக்கு. நகைச்சுவை நடிகர். ஓகே, இனி அடுத்த ஆள் நேசக்கா உங்களுக்கு என்ன சொல் வந்து பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் கரு இல்ல டூனா கரு கருப்பூரம் அப்படித்தான் இருந்தது. வருமா வரும் காற்று பூரம் பூவன ராணவம் என்ன பச்சை கருப்பூரம் கரும்பு ஓமம் ஓகே. பச்சை பசை பசை பூரம் பூரம் கருப்பு 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 இருக்கு கருப்பு பூவன்னா எடுக்க வராது. சரி பூ பசை என்னது கசை கசை. ஓகே பச்சை பச்சை கரம் 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 பக்கம் பக்கம் அரு பரு அரு என்னது கரு 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 சரி கரம் சொல்லிட்டேன் கரம் சொன்னி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கண்டுபிடிச்சிருக்கோங்க. வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது நான் சொல்றாக்கள் சொல்லுங்க. தவமிழர்கள் கண்டிருக்குங்களா ஏதாவது? கச்சை கச்சை. ஓகே கச்சை சொல்லிட்டேன். ஓகே கச்சை சொல்லுங்க. என்ன
நான் கப்பம் கருப்பம் 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 ரெண்டு மூன்று தான். அடுத்தது செல்வி அவர்கள். பசை என்று வருமா? பானசை என்ன? பசை வந்து பசை கசை வசை எல்லாம் வந்து பகம் பானா காணாம பகம் அர்த்த தெரிஞ்சிடும் பாப்போம். நீங்க சொல்லுங்க. நானும் சரி போட்டுக்கணும் அதுக்கு. பூரம் வந்துட்டு ஒரு ஒரு சொல்லு ஒரு தரம் சொல்லு இல்ல அதே சொல்லு சொல்றது கருப்பூரம் சொல்லுறது சொல்ல கருப்பூரம் உங்களுக்கான சொல்லு வந்து கட்டியங் கூறுதல். கட்டியங் இங்க நவ கட்டியங் கூறுதல் இங்க நவ கட்டியங் கூறுதல் கட்டியங் கூறுதல் Thank you.
கூறுதல் கூறுதல் தயல் தடி தடி கடி கட்டி கட்டி கத்தி தட்டி கூதல் 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 சரி சரி கூதல் கூதல் மற்ற கூடி கூடி யா தங்கல் தங்கல் தங்குறது தங்கல் ஓகே செல்வியர்கள் கட்டில் சொன்ன மாதிரி காணாமல் எடுக்கலாம் கட்டில் தட்டி தட்டி சொல்லி இருந்தாரு என்ன சொல்லும் எடுக்கலாம் கூறும் சொன்னீங்களா கல் கல்ல கல் எடுங்கோ காணா இல்ல ஓகே கல் ஓகே அடுத்து ராஜினி அல்வர் சொல்லுங்க சொல்லுங்க அவர் கதர் சொல்ல நான் கயறு சொல்றேன் கயறு கயறு ஓகே தேயிலைச்சாய கயறு அடுத்தது நீங்க சொல்லுங்க கட்டுதல் கட்டுதல் கரு கருவா கூட்டி சொன்ன நான் எழுதின பகுதிய சொல்றேன் ஜட்டி தமிழ் சொல்லி இல்ல என்றாலும் ஜட்டி என்று பாவிக்கணும் தங்கள் வந்தது தங்கள் வந்தா சொல்லிட்டேன் கூட்டம் தமிழ் சொல்ல சொல்லுங்க அது தமிழ் சொல்லி இல்ல தான் அண்ணா ஒரு சொல்லு வரே இல்ல தங்கி தங்கி தங்கு கட்டி வரையிலா கட்டி வந்தது தட்டி வந்ததா தட்டி
கடிதல், ஒராளை கடிந்து பேசுறது கடிதல். மற்றது அவ்வளவுதான் எல்லாம் சரி. ஓகே வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாணிக்கும் வாழ்த்துக்கள். நீங்க தான் இரண்டாவது தடவையாக முன்னுக்கு நிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே 49 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. அதுக்கு அடுத்ததாக வாணி அவர்கள் 37 பாயிண்ட்ல நிக்கிறீங்க. மற்றது ஜெயநடேசன் அவர்கள் 33 பாயிண்ட்ல நிக்கிறீங்க. ராஜினி அவர்களை நான் கூட்ட இல்லையா? 30 பாயிண்ட் உங்களுக்கு. 30 பாயிண்ட்ல நிக்கிறீங்க. மகிழ்வு முக்கியம். நேர மகிழ்வுகள் தான் எங்களை பலப்படுத்துவது. ஆகவே புள்ளிகள் எவ்வளவு வேண்டாலும் பரவாயில்ல. உங்கள் நிகழ்வுக்கும் வாணிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. என்னோட சிறப்பித்த எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். பார்ப்போம், அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். இந்த வானொலி இன்றைக்கு நேர்ல வந்து இவ்வளவுக்கு கொடுத்த கை கொடுத்த இணையத்துக்கும் வாழ்த்துக்கள். அவர்கள் 24 இருந்தானே தர போறார்கள். அப்ப அதுவும் காசு என்ன இல்ல தானியா? ஆனா அவ்வளவு நேரமும் நல்லா கிளியரா வந்திருந்தது. அதுக்கு நன்றி. கிளியரா நல்லபடியா வந்து நாங்கள் நினைக்கல இப்படி வந்து செய்யலாம் இணையதளத்துல எல்லாம் வந்தபடியா உங்களுக்கு நீ முயற்சி எடுத்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரெண்டு முதல் நீங்க தொழில்நுட்பத்துல இருந்து எல்லாத்தையும் திருத்தி செய்து எழுதி கொண்டிருக்கேங்க. அவசரமான தொலைபேசி கொண்டு வந்தது பச்சையாமத்தாம சோப்புல தட்டி விட்டுட்டேன். அது இந்த வேற அந்த நம்பர் வந்து பதியாத நம்பர் ரங்கால எடுத்துட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. இல்ல இதுல சின்ன ஒரு விஷயம் என்றாலும் இந்த வயர் பிரச்சனைகள் உண்மையிலேயே கஷ்டம். இப்ப நான் காலையில அந்த சவுண்ட் வராது, எனக்கு இந்த மிக்ஸ் போர்டில் சவுண்ட் வர இல்லை சரியா. தேட தேட தெரியும் அந்த வயர் இந்த வயர் 1008 அதுக்குள்ள இருக்குது. எதை எதை பிடிக்கணும்னு தெரியாது. கடைசியா அளவு சொன்னா அந்த பிளக்கை பிடிச்சிப்போ பிளக்கை கலட்டி இன்னொன்னுல போடுங்கல்ல அதை போய் பார்த்தேன். பிளக் ஓகே, ஆனால் அதில் ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும் உள்ள போட்டு. அது ஒரு கொஞ்சம் ஒரு 100 வழியில் வந்திருந்தது. அதனால சவுண்டு வரையிலே ஓ பாருங்க. அப்புறம் அதை உள்ள விட தான் வந்தது. உண்மையில அது பெரிய விஷயங்கள். சின்ன ஒரு பயம் ஒவ்வொன்று செய்ய ஒவ்வொன்று இல்ல எங்களுக்கே இந்த கேள்வி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கி ஏதாவது நடந்துட்டுதோண்டா ஏதோ அந்த என்ன சொல்லி நான் சுடுத்து குடிச்ச மாதிரியோ அடக்கோடிய வேலையாட்டின மாதிரியோ அங்கே இங்கேயும் வந்துடப்படுறேன். அப்ப உங்களுக்கு உழவும் இருக்கே அதுல ஒரு உழவு வந்தாலே இல்லையா பிழைச்சிடும். இருந்தது எல்லாம் வந்துட்டு எல்லாம் இங்க பார்த்தா லைட்டையும் காணும் உண்டையும் காணும் கொஞ்சம் அந்தரப்பட்டு போனேன். பிறகுதான் செல்வியாக்காக்கு நன்றி. உடனே கை கொடுத்து செய்ததுக்கு மிக்க நன்றி. ஒத்துழைப்பு கொடுத்த எல்லோருக்குமே இந்த ஜூம் அதாவது பல பேரை காணும் ஜூம்ல தானே போகுது இதுல நெய்யாண்ட மாதிரி. ஆனால் அப்படி இருந்த முத்துல வைத்தாந்த எல்லாம் இருக்கும். நன்றி. நன்றி நன்றி வணக்கம்.
மிக நன்றி ஜெமல. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். இரவு வருகின்றது கேள்வி கடையால் மற்றும் சொல் விளையாட்டு சொல் தலை தொகுப்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் திங்கள் பொழுதில் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம்.